அன்பு தாய் தமிழ் உறவுகளுக்கு வணக்கம். அண்ணன் உள்ளிட்ட இந்த நிகழ்வை ஏற்பாடு செய்திருக்கக்கூடிய அனைவருக்கும் அன்பு வணக்கம். இந்த தஞ்சை பெருநகர பகுதி, இது அப்படியே ஒரு 1000 வருஷத்துக்கு முன்னாடி ஒரு கற்பனை பண்ணி பார்த்துக்கோங்களேன். இந்த இடத்துல ஒன்னே ஒன்று மட்டும்தான் விடுபட்டு இருக்கு. என்னன்னு கேட்டீங்கன்னா, வெற்றிவேல் வீரவேல் என்கிற முழக்கம். அந்த முழக்கத்தினுடைய நாயகனாக, அந்த போரினுடைய மன்னனாக, போரை நடத்துகின்ற நடுநாயகமாக எங்கள் அண்ணன் செந்தமுடன் சீமான், அந்த ராஜராஜ சோழனின் பேரனாக 1000 ஆண்டுகளுக்கு பிறகு இதே புலிக்கொடியை இதே மண்ணில் பறக்க விட்டு உங்கள் முன்னால் அமர்ந்திருக்கிறார். குறிப்பாக தஞ்சை மண்டலத்தில் இந்த நிகழ்வை 2000க்கும் மேற்பட்டோர்கள் இணைகின்ற ஒரு குடும்பத்தில் இணைகின்ற, சோழர்களுடைய குடும்பத்தில் இணைகின்ற, பாண்டியர்களோட குடும்பத்தில் இணைகின்ற, சேரர்களுடைய குடும்பத்தில் ஒட்டுமொத்தமாக தமிழ் இனத்தின் பிள்ளைகளாக இணைகின்ற இந்த விழா மிகச்சிறந்த வரலாற்று சிறப்பு மிக்க ஒரு விழா. பல பேருக்கு இங்கு இருக்க முடியாமல், இருப்பு கொள்ளாமல் வெளிநாட்டுக்கு ஓடி இருக்கலாம், சென்றிருக்கலாம், பிணாத்த ஆரம்பிச்சிட்டாங்க, என்ன பண்றதுனே தெரியல, சிங்கப்பூர் போயிட்டு மன்னார்குடியில செலவு பண்றாங்க. ஒன்னு அந்த காலத்துல அந்த நாட்டினுடைய தலைநகராக சொல்லப்பட்ட ஒன்னு நாகப்பட்டினத்துல வைக்கணும், அந்த ஊர்லயே சிலை இல்லை. அவரே என்ன சொல்லிட்டாரு, சிங்கப்பூரின கட்டமைச்ச அந்த லீக்வான் என்ற ஒரு மாபெரும் மனிதர் என்ன சொன்னார், ஏன் அவருக்கு நினைவிடம் கட்டல என்ற கேள்வி எழுப்புறாங்க. ஏன் நினைவிடம் கட்டல, இவ்வளவு பெரிய நகரத்தை, அழகான ஒரு நகரத்தை உருவாக்கி அந்த மக்களை சிறப்பு வாழ செய்திருக்கிறாரே, ஏன் கட்டல என்று கேட்கும் பொழுது அங்க சொன்ன ஒரு அறிஞருடைய, அவருடைய வம்சாவளியினர் சொன்ன பதில் என்னன்னா, இந்த சாலை வழியாக நடக்கும் போது இது யார் அமைத்த சாலை என்ற கேள்வி வரும், அது இந்த மாமனிதன் அமைத்த சாலை என்று சொல்லப்படும். இந்த கட்டிடங்கள் நேர்த்தி, இந்த நகர்ப்புறங்களின் வாயில், இந்த குடிநீர், இது எல்லாவற்றையும் பார்க்கும் பொழுது எவன் ஒருவன் ஒரு கட்டிடத்தையோ, ஒரு கட்டுமானத்தையோ, ஒரு நகர்ப்புறத்தையோ, ஒரு வாழ்விடத்தையோ சிற்பமாக செதுக்கி வைக்கிறானோ அதன் மூலமாகத்தான் அவனுடைய பெருமை உலகிற்கு பறைசாற்றப்படும் என்று என் பாட்டன் ராஜராஜ சோழன் நிலைநாட்டி காண்பித்த அந்த தஞ்சை பெருவுடையார் கோவில் போன்று தன்னுடைய நகரத்தையும் நிர்மாணித்து வச்சா. அதற்காக எனக்கு சிலை வேண்டாம் அப்படின்னு சொன்னா, நாங்க பேனா சில வச்சாவது, தமிழகத்துக்கு நாங்க தான் இருந்தோம்னு நாங்க சொல்லி காட்டணும்னு எவ்வளவு முட்டி மோடி போராடி, மோடி அவர்களை வர வச்சு அவருக்கு சிறப்பு கம்பளம் விரித்து 40 வகையில மாட்டுக்கறியா ஏதோ ஒரு கறி எல்லாம் சமைச்சு போட்டு எல்லாம் பண்ணி பார்த்துட்டோம், முடியல. இன்னைக்கு சிங்கப்பூர் போயிருக்க ஒரு கிளி ஜோசியர்கிட்ட போய் கேட்கிற மாதிரி, என்னப்பா மீண்டும் துபாய்க்கே போயிடலாமா, இப்ப கிளி சொல்லிடுச்சு சிங்கப்பூர் போயிடலான்ட்டு. எல்லாரும் நீங்க தவறா பேசுறீங்க, அவர் முதலீட்டை எங்கிருந்து கொண்டு வருவார், கொண்டு வருவார், அவர் முதலீடெல்லாம் அங்கதானே இருக்கு, அவங்க அப்பா அங்கதானே சேர்த்து வச்சிருக்காரு, அப்ப அங்க போனா தானே எடுத்துட்டு வர முடியும். என்னன்னா, தஞ்சை மண்டலம் பாதுகாக்கப்பட்ட வேளாண் மண்டலம், பாதுகாக்கப்பட்ட வேளாண் மண்டலம், கிட்டத்தட்ட 5 மாவட்டங்கள் 6 மாவட்டங்கள் பாதுகாக்கப்பட்ட வேளாண் மண்டலமாக அறிவிக்கப்பட்டது. இங்க இருக்கக்கூடிய விவசாய பெருங்குடி மக்களை கேட்கிறேன், உங்களுடைய நிலப்பரப்பு 50,000 ஏக்கர் மீத்தேன் ஈத்தேன் திட்டத்துக்கு எப்படி போச்சு, எப்படி போச்சு? ஐயா, கலைஞர் அவர்களுடைய ஆட்சி காலத்தில் தான் மீத்தேனுக்கும் ஹைட்ரோ கார்பனுக்கும் நிலம் தாரை வார்க்கப்பட்டது. அதே போன்று ஐயா எடப்பாடி வந்தார், இது பாதுகாக்கப்பட்ட வேளாண் மண்டலம் அறிவித்தார். அப்படி இருந்தும் இங்க இருக்கக்கூடிய இந்த நரிமணம் பெட்ரோல் எடுக்கக்கூடிய விடயம், மீத்தேன் ஹைட்ரோ கார்பன் திட்டம், இதெல்லாம் நடைபெற்றுக் கொண்டுதான் இருக்கு. இன்னும் சொல்ல போனால், நாகப்பட்டினத்துல பெட்ரோ கெமிக்கல் மண்டலம், அதுவும் பாதுகாக்கப்பட்ட வேளாண் மண்டலம் தான், பெட்ரோ கெமிக்கல் மண்டலம் வருகிறது, அதற்கான நிலப்பரப்பு கையகப்படுத்தப்பட்டு கொண்டிருக்கு. ஆனால் மறைமுகமாக நாங்க ஒரு கேள்வி கேட்டோம், கடல்ல 274 இடத்துல கிணறுகள் அமைக்க போறாங்க, ஹைட்ரோ கார்பன் எடுப்பதற்கான கிணறுகள், அப்படி அமைக்க போறீங்களே, இது பாதுகாக்கப்பட்ட வேளாண் மண்டலமாச்சேன்னு கேட்டா, இந்த அறிவாளிகள் என்ன பதில் சொன்னாங்க தெரியுமா, நாங்க சொன்னது நிலத்துல, கடல்ல இல்லைன்னு. அப்ப அறிவிச்ச மாவட்டம், இப்ப கடற்கரை மாவட்டங்கள்னு சொல்லி நாகப்பட்டினத்தை அறிவிச்சிங்களே, திருவாரூர் அறிவிச்சிங்களே, இதெல்லாம் என்ன ஆச்சு அப்படின்னு கேட்டா, அது கடல்ல இல்லைன்னு. தமிழ்நாட்டிலே இல்லை, இப்போ எங்கு பார்த்தாலும் கொள்ள ஒரு வருமான வரித்துறையினர் சோதனை நடத்துறான், அப்பட்டமா தெரிஞ்சு போச்சு. ஒரு டாஸ்மார்க்கு 5,000 ரூபா வாங்கினாங்கன்னா தெரியாது, ஒரு பார் அவனே வீடியோல சொல்றான், 25,000 வாங்குறாங்க, அதுல 5,000 இருக்கிற ஆபீசருக்கு போகுது, 20,000 அமைச்சருக்கு போகுதுன்னு. அப்ப அந்த 20,000 மொத்தமா எங்க போகுது அப்படின்னு ஒரு ரைடு விட்டா, அந்த ஊர்ல இருக்கிறவங்களே பிரட்டி விட்டு அதிகாரிங்க கண்ணாடி அடிச்சு உடைக்கிறது அப்படின்னு கிளம்பிட்டாங்க, வேற வழி கிடையாது. இப்ப மக்கள் என்ன பண்ணுவாங்க, இதையெல்லாம் வேடிக்கை பார்த்துக்கொண்டு நாம் கடந்து போவோம். ஏன் நாம் கடந்து போன கூட்டமாக மாறி போயிட்டோம், நம் மரபணு மரணித்து விட்டது. எத்தனை ஆண்டு காலத்திற்கு பிறகும் உண்மையினுடைய தமிழருடைய அறம், இவ்வளவு ஆண்டுகளுக்கு பிறகும், 1000 ஆண்டுகளுக்கு பிறகும் இதே இடத்தில் நம்ம எல்லோரையும் ஒன்று கூட்டி இனத்திற்காக போராட்டத்திற்கான நிக்க வைக்கிறது என்றால்,
நாம் வென்று முடித்து இந்த அரசாட்சியை கைப்பற்றி அண்ணன் அதிகாரத்தில் அமர்ந்து தமிழ் நிலத்தினுடைய பிள்ளைகள் செம்மாந்த வாழ்க்கை, செம்மாந்த வாழ்க்கை, அந்த ராஜராஜ சோழன் காலத்து வாழ்க்கை, அந்த கரிகால் பெருவளத்து காலத்து வாழ்க்கை நாம் வாழ போறோம். இல்லனா இந்த குக்கிராமத்துல உண்மையில் சொல்ல போனால் எங்கோ ஒரு மூலையின்னு கூகுள் மேப்ல மேல தேடினே கிடைக்கவே இல்லை. நானும் ஒருத்த நாடு போட்டு ஒருத்த நாள்ல இருந்து இன்னொரு நாடு பாப்பா நாடு போட்டு அப்புறமா வந்து சேர்றேன். அப்படிப்பட்ட ஒரு குறுகிய பூமிக்குள் இத்தனாயிரம் மக்கள் ஒன்று திரண்டு வர முடியும் அப்படின்னா, நான் வரும்போது சொன்னாங்க, ஒரு அஞ்சு நாளைக்கு முன்னாடி ஒரு திருமணத்துக்கு வந்தேன், இந்த பகுதியில தான் கூட்டம் நடக்க போகுதுன்னு சொன்னாங்க. இது கம்யூனிஸ்டோட கோட்டை, இங்க சிகப்பு கொடி தான் பறக்கும் அப்படின்னாங்க. சிகப்புல புலிக்கொடியும் சேர்ந்து பறக்க தொடங்கி விட்டது. இதே கரம்பயம் பகுதியில் சோழ நிலத்துக்கான கொடி, எல்லாரும் அந்த கோவிலுக்குள் செல்லும் பொழுது பின்வாசல் வழியா போனா, முன்னாடி வழியா கோயிலுக்கு போறது அம்புட்டு பயம், அம்புட்டு பயம். தமிழ்நாட்டில் ஒரே ஒரு பெருமகன் மட்டும்தான், என் பாட்டன் கட்டிய கோயில் என்னுடைய பூர்வீக சொத்து, நான் முதல் வாசல் தலைவாசல் வழியாகத்தான் போவேன் என்று சொன்ன ஒரே மனிதன் எங்கள் அண்ணன் செந்தமிழன் சீமா. அதிலும் குறிப்பாக பெண்களுக்கான ஒரு விடயத்தை சொல்லி முடிக்கிறேன். தமிழ்நாட்டில் மட்டுமல்ல, இந்தியாவிலேயே தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய ஒட்டுமொத்த பெண்களும் கவனிக்க வேண்டிய ஒரு செய்தி, வீட்டுக்குள் அடுப்பங்கரைக்குள் கரண்டி பிடித்து அங்க போய் சமையல் பண்ணிட்டு இருந்த பெண்களை எல்லாம் இன்னைக்கு சட்டமன்றத்திற்கும் நாடாளுமன்றத்திற்கும் கொண்டு போக அளவிற்குமான ஒரு மாபெரும் அரசியல் பெரும்புரட்சியை ஏற்படுத்தியது நாம் தமிழர் கட்சி, எங்கள் அண்ணன் செந்தமிழன் சீமா. கிராமத்துல எல்லாரும் சொல்லுவாங்க, பெண்கள் வந்து பழிக்குதான் பயப்படணும், வலிக்கும் பயப்படக்கூடாது, புலிக்கும் பயப்படக்கூடாது அப்படிம்பாங்க. ஆனா எங்கள் அண்ணன் சீமான் சொல்லுகிறாங்க, ஒரு பெண் என்பவள் வலிக்கும் பயப்படக்கூடாது, பழிக்கும் பயப்படக்கூடாது, புலிக்கும் பயப்படக்கூடாது, ஏனென்றால் நீதான் பெண் புலி என்று. நால புரட்சிகர இந்த அரசியலில் யாருமே, எல்லாரும் பெண்கள் அரசியலை பத்தி பேசினாங்க, பெண்ணியத்தை பத்தி பேசினாங்க. பெண்கள் கொஞ்சம் மேலே ஏறி வந்தா அது அங்க எங்க போறா இவ, இத்தனை மணிக்கு அது மேக்கப் பண்ணிட்டு போறா, இப்படி நடக்கிறா அப்படி நடக்கிறான்னு கிராமத்துல எல்லாம் ஒடுக்கி வச்சிங்க. சத்தமா பேசினா வாயாடினோம். இன்னைக்கு சத்தமா பேசியதாலே சரித்திரம் படைக்க முடியும் என்ற ஆற்றலை பெரும் புரட்சியை பெண்களுக்கு ஏற்படுத்தி இருக்கிறோம். இன்னைக்கு பேசினால் மட்டும்தான் உங்களுக்கான உரிமையை பெற முடியும் என்கிற சூழலுக்கு வந்து விட்டோம். அதனால எல்லோரும் பேசுங்கள், முன்வாருங்கள், உங்கள் உரிமையை தட்டி கேட்கின்ற தட்டி பெறுகின்ற காலத்தில் நாம் தள்ளப்பட்டு விட்டோம். எல்லாவற்றையும் போராடித்தான் பெற வேண்டும் என்றால் போராட்ட தளத்திற்கு நாம் தயாராக இருக்க வேண்டும். ஏனென்றால் ஆணை விட பன்மடங்கு பலம் பொருந்தியவர்கள் பெண்கள், நீங்கள் உணர்ந்து பாருங்கள். அப்படிப்பட்ட பெண்களுக்கான சமமான அரசியலை, சரியான அரசியலை நாம் தமிழர் கட்சி வழங்கி கொண்டிருக்கிறது. சட்டமன்றத்திலும் சரி, நாடாளுமன்றத்திலும் சரி, நாடாளுமன்றத்தில் 40-20 சரிக்கு சமம் பெண்களுக்கான வாய்ப்பு. அப்படிப்பட்ட பெருமை வாய்ந்த நாம் தமிழர் கட்சியில் உங்களை போன்று பெண்மகளாக நானும் இருப்பதில் பெருமை கொள்கிறேன். நான் பெற்ற பெண் என் பிள்ளையையும் நாம் தமிழர் கட்சியினுடைய ஒரு மாபெரும் அங்கத்தில் ஒருவளாக